சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவிஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. நான் உங்க நிவேதிதா, நிவிஸ் இந்தியன் ஃபுட்ஸ் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். பொட்டேட்டோ ஃப்ரை டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல செய்யலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலே நாலு தாங்க. உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், பொட்டேட்டோ, இது நாளே வச்சு ரொம்ப ஈஸியா செய்யறது எப்படின்னு நீங்க பாத்துடலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானோடனே ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுலாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா வணங்கட்டும். கஞ்சாடி விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தரி கெட்டு தழும்புது நெஞ்சம், எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்ததில் கொஞ்சம், ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர் குமிழ் போல, சித்தம் தொடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஊரிலை போல, பனி தொழிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீவிடும் பொழுது, மூங்கில் காடென்று ஆயினர் மாது கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ. பாருங்க, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து வேகணுங்க. க்ளோஸ் பண்ணி 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு கையில் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். இதே நீங்கள் வந்து அலுமினியம் கடாயிலையோ இல்லை இரும்பு கடாயிலையோ செய்கிறீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கிளறி கிளறி விட்டு பாருங்கள். ஏன்னா வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கடாயில் செய்யும்போது. இது நான் ஸ்டிக்குங்கிறதுனால அடி பிடிக்காது. அதனால் நான் 3 நிமிஷம் விட்டு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது வந்து நான் ஸ்டிக்கில் செய்கிறத விட இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே அந்த பொட்டேட்டோவும் இந்த மிளகாத்தூளும் அதை சேர்ந்து அந்த எண்ணெயில் வணங்கும் போது அந்த வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பார்க்கக்குள்ளவே உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அப்படியே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்கும் பார்க்கும்போது, அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு 1 மினிட்டுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த மிளகாய்த்தூள் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து மெர்ஜாகி சூப்பராக இருக்குது. பாருங்கள், மிளகாய்த்தூளோட அந்த ராஸ்மெல் எல்லாமே இப்போ போயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுட சுட டேஸ்டியான ஸ்பைஸியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கும் வந்து போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த வெரைட்டி ரைஸஸ்லாம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழம் சாப்பாடு, புளி சாப்பாடு, மாங்காய் சாப்பாடு, இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து கடிச்சிட்டும் சாப்பிட்லாம். நாங்கள் யூஸ்வலாக வந்து கேட்ரிங் செய்யும்போது அந்த மாதிரி வளைகாப்பு சாப்பாடு செய்யும்போது இந்த மாதிரி ஸ்டைலையும் உருளைக்கிழங்கு கறி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.